டெல்லி சலோ 2.0 விஸ்வரூபம் எடுக்கும் விவசாயிகள் போராட்டம். மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைஞ்சதை தொடர்ந்து டெல்லி நோக்கி பேரணியை தொடங்கியிருக்காங்க விவசாயிகள். விவசாய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யறது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தை சமீபத்தில் முன்னெடுத்தாங்க. அதையொட்டி விவசாய அமைப்புகளுடன் மத்திய அரசு பல்வேறு கட்டமாக பேச்சுவார்த்தையை நடத்துச்சு. பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படாத நிலையில போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்காங்க விவசாயிகள். போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை அரசு ஒரு பக்கம் முன்னெடுத்து வந்தாலும் மறுபக்கம் சளைக்காம விவசாயிகளும் தடைகளை தாண்டி டெல்லியை நோக்கி முன்னேற தயாராகி பேரணியை தொடங்கியிருக்காங்க. இந்த சமயத்தில் 5 கட்ட பேச்சுவார்த்தைக்கு விவசாயிகளை மத்திய அரசு அழைச்சிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. தேர்தல் சமயத்தில் விவசாயிகள் முன்னெடுத்திருக்கிற போராட்டம் பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. விவசாயிகளிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கிறது, விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன, இதையெல்லாம் தான் ஸ்பாட் லைட்ல பார்க்க போறோம். வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைகளின்படி 23 வகையான பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பிரதான கோரிக்கையா முன்வச்சு பிப்ரவரி 13 தேதியில இருந்து விவசாயிகள் போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குதல், விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்யறது, போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குறது, மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்யறது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க விவசாயிகள். விவசாயிகளின் போராட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியானதை அடுத்து உடனடியா பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துச்சு மத்திய அரசு. அதை தொடர்ந்து பிப்ரவரி 8 தேதி விவசாயிகள் மற்றும் அரசு தரப்புக்கு இடையில முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்போ உடன்பாடு எட்டப்படாத நிலையில விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா பிப்ரவரி 12, 15 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்துச்சு மத்திய அரசு. 4 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் முடிவு எட்டப்படாத நிலையில போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்காங்க விவசாயிகள். இந்த நிலையில 5 கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கு மத்திய அரசு. மத்திய அரசு சார்பில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளோட பிப்ரவரி 18 தேதி நடத்தப்பட்ட 4 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பா அரசோட கருத்தை சொல்லியிருந்தாரு. இது தொடர்பா பேசின பியூஷ் கோயல், விவசாயிகளின் கோரிக்கை அரசின் கொள்கை முடிவை சார்ந்ததுன்னு, மத்தியில 2024 தேர்தலுக்கு அப்புறமா அரசு பதவியேற்றுக்கிட்டதுக்கு பிறகு விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. மேலும் இப்போதைக்கு பருத்தி, சோளம், துவரை, உளுந்து, மசூர் பருப்பு ஆகியவற்றை 5 கொள்முதல் செய்ய விவசாயிகளுக்கு உறுதி அளிக்கிறோம்னு உறுதியளிச்சிருக்காரு பியூஷ் கோயல். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு பதிலளித்த விவசாய சங்கங்களின் தலைவர்கள் குறிப்பிட்ட 5 பயிர்களுக்கு மட்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிப்பது சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் மத்திய அரசின் நிபந்தனைகளை நாங்க ஏற்கல, போராட்டம் தொடரும்னு விவசாயிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடிஞ்சதை தொடர்ந்து டெல்லியை நோக்கி பேரணியை தொடங்கி இருக்காங்க விவசாயிகள். 200 மேற்பட்ட விவசாய அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற சூழல்ல 14,000 விவசாயிகள், 1,200 டிராக்டர்கள், 300 கார்கள் மற்றும் 10 பஸ்ல டெல்லியை நோக்கி பேரணியா புறப்பட்டிருக்காங்க விவசாயிகள். விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த முறை டெல்லியை நோக்கி விவசாயிகள் முன்னேற முயற்சி செஞ்சப்ப கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டுச்சு. இந்த நிலையில இந்த முறை கண்ணீர் புகை குண்டுகளை எதிர்கொள்ளும் வகையில விவசாயிகள் முகக்கவசம் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறையும் துணை ராணுவ படையினரும் விவசாயிகள் டெல்லிக்குள்ள நுழையாத மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க.
டிக்ரி மற்றும் சிங்கு எல்லை பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. பல அடுக்கு தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கான்கிரீட் தடுப்புகள், வாகனங்கள் முன்னேற முடியாத மாதிரியான இரும்பு ஆணிகள் பதிக்கப்பட்ட தடுப்புகள்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு தரப்புல எடுக்கப்பட்டிருக்கு. காசிப்பூர் எல்லையில இருக்கிற இரண்டு பாதைகள் மூடப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. டெல்லியை நோக்கி விவசாயிகளின் பேரணியில மீண்டும் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. விவசாயிகளை தடுக்க பஞ்சாப் ஹரியானா எல்லை பகுதிகளில் 8 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறதால பதற்றமான சூழ்நிலை நிலவி வருது. டெல்லியை நோக்கி பேரணியா செல்லும் விவசாயிகள் ஒரு பக்கம், விவசாயிகளை டெல்லிக்குள்ள நுழையவிடக்கூடாதுன்னு ராணுவம் ஒரு பக்கம்னு டெல்லியின் எல்லைகள் போர்க்களம் போல காட்சியளிக்குது. தேர்தல் நேரத்தில் விவசாயிகள் டெல்லியில கூடுறத அரசு விரும்பாத நிலையில இந்த போராட்டத்தை ராணுவத்தை கொண்டு கலச்சோ அல்லது பேச்சுவார்த்தைகள் மூலமா போராட்டங்களை தற்காலிகமா ஒத்திவைக்கிற முடிவையோ அரசு எடுக்கும்னு சொல்லப்படுது. இல்லனா 2024 தேர்தலோட பிரச்சாரமா விவசாயிகள் போராட்டம் மாறும்னு கணிக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.